தமிழில் பேசும்போது அவன் ஓடுறாங்க அவங்க ஓடுறான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதே ரொம்ப வினோதமாக இருக்கும் இல்லையா ஆனால் ஆங்கிலத்தில் வந்து அந்த மாதிரி தான் வருது அதனால தான் நமக்கு வந்து இந்த ஹீ ரன்ஸ் தேய் ரன் அதில் வந்து ஒரு நமக்கு சரியாக அது வந்து புரியவே மாட்டேங்குது அதாவது இப்போது ஒரு வேலை செய்கிறார்கள் இப்போ ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னா ஹீ ஒர்க்ஸ் அவன் வேலை செய்கிறான் தேய் ஒர்க் அவர்கள் வேலை செய்கிறார்கள் ஆனால் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மாறி வர மாதிரி இருக்குது ஏன்னா தமிழில் வந்து அந்த மாதிரி கிடையாது இல்லையா அவன் வேலை செய்கிறான் அவர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம தமிழில் சொல்லுவோம் ஆனால் ஆங்கிலத்தை பார்க்கும்போது இந்த எஸ்ன்ற வார்த்தை எஸ்ன்ற வார்த்தைன்னு வரும்போது ஒரு பன்மைன்ற மாதிரி நமக்கு ஒரு இது வருது ஒர்க்ஸ் ஒர்க் வேலை ஒர்க்ஸ்னால் வேலைகள் பன்மை என்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வருது இல்லையா ஒர்க்ஸ்ன்னு சொல்லும் போது அப்போது அதனால தான் நமக்கு வந்து இதில் வந்து எப்போவுமே நிறைய பேருக்கு கன்ஃப்யூஷன் இருக்குது இன்றைக்கி வந்து அந்த கன்ஃபியூஷனையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு நாள் நான் உங்களுக்கு இதுக்கும் ஒரு சின்ன ஒரு பாட்டு மாதிரி தர போகிறேன் இது நீங்கள் கொஞ்சம் ஆக உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பேசுவதில் உங்களுக்கு வந்து சந்தேகம் வராதுன்னு நான் நம்புகிறேன் இப்போ வந்து அதுக்கு ஒரு சின்ன பாட்டு நம்ம ஆரம்பிப்போம் இப்போ எப்படி ஆங்கிலத்தை எப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு நான் எல்லாம் எப்படி சொல்லணும்னு சொல்லிடுறேன் இப்போ ஹீ ஒர்க்ஸ்னு சொல்லணும் அதாவது ஹீ ரன்ஸ் அவன் ஓடுகிறான்னு சொல்லும்போது ஹீ ரன்ஸ் அவர்கள் ஓடுகிறார்கள்னு சொல்லும்போது தே ரன்னு தான் சொல்லணும் ஆச்சுங்களா அப்போ இந்த எஸ் எதுக்கெல்லாம் வரும் எந்த விதமான வார்த்தைக்கெல்லாம் எஸ் சேர்க்கணும்னு சொன்னாக்கா ஹீக்கு சேர்க்கணும் ஹீ ரன்ஸ் ஷீ ரன்ஸ் குமார் ரன்ஸ் சித்ரா ரன்ஸ் த எலிஃபண்ட் ரன்ஸ் இட் ரன்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்போது அதுக்கு பிறகு அந்த வினைச்சொல்லோடு ஒரு எஸ் சேர்க்கணும் அந்த செயல் இருக்குல்ல செயலை பற்றி பேசும்போது ஒரு எஸ்ஸும் கூட சேர்க்கணும் அப்போ வந்து ரன்ஸ் வாக்ஸ் ஒர்க்ஸ் சிங்ஸ் எல்லாத்துக்குமே எஸ் வந்துடும் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லும்போது அது கூட ஒரு எஸ் வந்துடும் மீதி இருக்கிற வார்த்தைகள்லாம் இருக்குது இல்லைங்களா ஐ தே இதுக்கெல்லாம் எஸ் வராது ஐ ரன் we வீரன் தே ரன் அவ்வளோதான் வரும் இல்லாட்டி ஐ சிங் யூ சிங் வி சிங் தே சிங் ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இதில் ஒரு லாஜிக் கிடையாது அது ஒருமையாக இருக்கிறதுக்கெல்லாம் எஸ் போடணும் இல்லாட்டி பன்மையாக இருக்கிறதுக்கெல்லாம் எஸ் போடணும் அந்த மாதிரி ஒரு லாஜிக் இருந்ததுனாக்கா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து இது வந்து கலந்து வருது இப்போ ஐ வந்து ஒருமை தான் ஆனால் வந்து ரன்னு சொன்னால் போதும் ஹீ வந்து ஒருமை தான் ஆனால் ரன்ஸ்னு சொல்லணும் இப்படி வந்து ஒரு இதில் ஒரு சரியான ஒரு லாஜிக் இல்லாததுனால நமக்கு இது வந்து புரியறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் வந்து இதை ஞாபகப்படுத்தி நான் ஒரு ஒரு சின்ன ஒரு பாட்டு சொல்லித்தரேன் முந்தி மாதிரி ஒரு பாட்டு சொல்லித்தரேன் அப்போ வந்து நமக்கு இந்த கொஞ்சம் கூட நல்லா இதை ஞாபகப்படுத்திக்கலாம் இப்போது அந்த பாட்டுக்கு வரும் அவனும் அவளும் குமாரும் சித்ராவும் யானையும் இட்டும் அவனும் அவளும் குமாரும் சித்ராவும் யானையும் இட்டும் சர்க்கரை கட்டி இவங்கள்லாம் சர்க்கரை கட்டி யாரெல்லாம் அவனும் அவளும் குமாரும் சித்ராவும் யானையும் இட்டும் சர்க்கரை கட்டி சர்க்கரை கட்டினா அதில் எஸ் வரும் எஸ்ஸுக்கு தான் சர்க்கரை கட்டி சர்க்கரை கட்டின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எஸ்ஸுன்னு நினச்சிங்க அப்போ இதில் வந்து ரன்ஸ் ப்ளேஸ் ஒர்க்ஸ் எல்லாமே இதில் வரும் அப்போ அவன்னா யார் ஹி அவள்னா ஷி குமார்னால் பெயர் யாருடைய பெயர் ஒரு பெயர் ஒரு ஆணுடைய பெயர் அப்புறம் சித்ரா வந்து ஒரு பெண்ணுடைய பெயர் அப்புறம் யானைன்னு சொல்லும்போது ஒரு மிருகத்தினுடைய பேர் அப்புறம் இட் இட்டுன்னா இட்டு தான் இதெல்லாம் வரும்போது அதாவது ஹி ஷி குமார் சித்ரா தி எலிஃபெண்ட் இட் இதெல்லாம் வரும்போது அதோடு சேர்ந்து ஒரு வினைச்சொல் வரும்போது எஸ் சேர்க்கணும் அப்போது ஹீ ரன்ஸ் ஷீ ரன்ஸ் குமார் ரன்ஸ் சித்ரா ரன்ஸ் தி எலிஃபெண்ட் ரன்ஸ் இட் ரன்ஸ் இதுக்கு எல்லாமே எஸ் சேர்த்துடணும் ஹீ ஒர்க்ஸ் ஷீ ஒர்க்ஸ் குமா ஒர்க்ஸ் சித்ரா ஒர்க்ஸ் தி எலிஃபெண்ட் ஒர்க்ஸ் இட் ஒர்க்ஸ் அப்போ வந்து இந்த வார்த்தைகளுடைய செயல்களை பற்றி சொல்லும்போது எல்லாம் அது கூட ஒரு எஸ் சேர்க்கணும் அப்போ மீதி உள்ளதெல்லாம் வெத்து வேட்டு அப்படின்னா மீதி இருக்கிறதுக்கெல்லாம் எஸ் வேண்டாம் இப்போ அவனும் அவளும் குமாரும் சித்ராவும் யானையும் இட்டும் சர்க்கரை கட்டி மீதி வெத்து வெத்துவேட்டு அப்போ ஐக்கும் மீதி இருக்குது என்னது ஐ இருக்குது யூ இருக்குது வி இருக்கு தேய் இருக்குது இதுக்கெல்லாமே எஸ் வேண்டாம் சும்மா அந்த வார்த்தையை மட்டும் சொன்னால் போதும் இப்போ வந்து ஐ ரன் யூ ரன் வி ரன் தே ரன் இல்லாட்டி ஐ வாக் யூ வாக் வி வாக் தே வாக் இதுக்கெல்லாம் எஸ் வேண்டாம் மி மற்றதுக்கு மட்டும் எஸ் வேணும் இதில் இன்னொரு முக்கியமான காரியம் இந்த வித்தியாசம் வந்து நிகழ்காலத்துக்கு மட்டும்தான் வரும் இப்போ நடக்கிற காரியங்களுக்கு மட்டுந்தான் இந்த வித்தியாசம் வருது மற்றதெல்லாம் கடந்த காலத்துலையும் எதிர்காலத்துலையும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி சொன்னால் போதும் ஐ வாக்ட் யூ வாக்ட் வி வாக் தே வாக்ட் ஹீ வாக்ட் ஷீ வாக்ட் குமார் வாக்ட் சித்ரா வாக்ட் தி எலிஃபெண்ட் வாக்ட் இட் வாக்ட் இதில் எல்லாத்துக்குமே WALKED, இது இந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி எதிர்காலத்தில் I WILL RUN, YOU WILL RUN, WE WILL RUN, THEY WILL RUN, HE WILL RUN, SHE WILL RUN, குமார் WILL RUN, CHITRA WILL RUN, த கேட் வில் ரீட் வில் ரான் அப்போது கடந்த காலத்துலேயும் எதிர்காலத்துலேயும் ரெண்டுக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி சொன்னால் போதும் இந்த நிகழ்காலத்தில் மட்டுந்தான் இந்த ஒரு வித்தியாசம் வருது அந்த வித்தியாசத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக இந்த பாட்டை வச்சுக்க இப்போ இதனுடைய ரூலெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்க எதுக்கெல்லாம் எஸ் வேணும் எதுக்கெல்லாம் எஸ் வேண்டாம் ஐயுக்கும் யூக்கும் வீக்கும் தேய்க்கும் எஸ் வேண்டாம் ஹீக்கும் ஷீக்கும் குமாருக்கும் சித்ராவுக்கும் இந்த எலிஃபெண்ட்டுக்கும் இட்டுக்கும் எஸ் வேணும் இது ரெண்டும் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு சமயத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்ததுன்னு வைங்களேன் சந்தேகம் வந்த உடனே இந்த பாட்டை ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி வச்சுக்கங்க அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் இதுக்கு வந்து எஸ் வேணுமா வேண்டாமான்னு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் விளக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்